இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் சோசியரியல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா வந்து திருப்பி மீனாவை கிண்டல் பண்ற விஷயங்கள், மீனாவோட சண்டையில பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஜாலியா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது ஒரு புது திருப்பி பழையபடி இந்த ஒரு பாண்டியன் சோசியல் நடுவில் ஒரு 4-5 மாசம் இல்லாத மாதிரி வந்து சந்தோஷமும் இருக்கு, அதே சமயத்துல வம்புடுங்கிறதும் இருக்கு. அண்ட் நிறைய காமெடியான டைலாக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து லட்சுமி அம்மா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து மீனாவோட கடைக்கு போகணுமா வேணாமா, மீனாவோட கடைக்கு போகக்கூடாது ஜீவா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கும் போது டக்குன்னு நீங்க ரொம்ப மாமியாரா மாறிட்டே வரீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கொடுத்த அந்த கவுண்டர் இதெல்லாம் வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. யூஸ்வலாக அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி அப்படி இல்லவே இல்லை. யாராவது ஒருத்தவங்க சீரியஸாக பேசுவாங்க, அவங்க மோத்த காமிப்பாங்க, அதை பார்த்து ஒருத்தவங்களாம் ஷாக் ஆகாது, திருப்பி ஒருத்தவங்க மோத்த காமிப்பாங்க. அதெல்லாம் தாண்டி நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸை பார்க்க முடியுது அந்த இதில். ஸோ உண்மையிலே பாண்டியன் சோசியல்ஸ் பேக் திருப்பி வந்து முன்ன மாதிரி டிஆர்பியில் கடக்கடன் மேலே வந்துடும் சொல்லி தோணுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ ஒரு ஷாக்கிங்கான விஷயமா கண்ணன் வந்து அவர் எடுத்துட்ட பணத்தை வந்து காணாம் அப்படிங்கிறது வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் கண்ணன் தான் எடுத்தாருங்கிறது யாருக்கும் தெரியாது. இந்த சமயத்தில் வந்து நம்ம ஏற்கனவே ப்ரோமோவில் பார்த்துட்டோம். ப்ரோமோவில் பார்த்ததுபடி என்ன அப்படின்னா ரொம்ப உடஞ்சி போய் முல்லை அழறாங்க, ஏன்னா தனம் ரொம்ப திட்டாங்க. அப்போ வந்து சரி ஓகே, இந்த பணத்தை வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத, பணம் திருப்பி கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு குமரேசன் மாமாட்ட சொல்லி பணத்தெல்லாம் வாங்கிட்டு வராரு கதிர். ஸோ ஆனால் இதில் வந்து முக்கியமான விஷயமா நடக்க போகிறது என்னவா இருக்கும் அப்படின்னு தோணுது அப்படின்னா கண்டிப்பாக கதிருக்கு கண்ணன் மேலே லைட்டாக டவுட் வந்திருக்கணும். கதிருக்கோ இல்லை வீட்டில் இருக்க ஏற்கனவே வந்து மீனாவும் முல்லையும் மாற்றி மாற்றி கண்ணனை டவுட் பண்ணிட்டே இருக்காங்க, கண்ணன் நடந்துக்கிறதே வித்தியாசமாக இருக்குது சரியில்லை அப்படின்ட்டு. அதே மாதிரி ஏதோ ஒரு இன்ஸ்டன்ஸில் கதிருக்கு தோணணும் கண்ணன் தான் வந்து தப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. கையும் குளமாக மாட்டணும், இல்லைனா வந்து அவரும் ஐஸ்வர்யாவும் பேசுறதை கேட்கணும், இந்த மாதிரி ஏதாவது விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா தான் இந்த பணத்தை எடுத்தாருனா கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து பணத்தை யாரோ எடுத்தாங்கும் போது டக்கு எடுத்து திருப்பி வச்சாங்கன்னா கரெக்டாக இருக்காது. ஏன்னா அது வந்து ஒரு லாஜிக்கும் இருக்காது, யார் எடுத்திருப்பான்னு சேர்ந்து கதிரும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் இது தெரிஞ்சதுக்கப்புறமா சரி ஓகே கண்ணன் இந்த காரியத்துக்காக தான் பண்ணியிருக்காங்க, நம்ம கண்ணன் பேச வேண்டியது தனியாக பேசிக்கலாம். ஆனால் இந்த சமயத்தில் யாரும் நம்ம வந்து முல்லையை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திடக்கூடாது. அதே சமயத்தில் கண்ணனும் வந்து ரொம்ப அதிர்ச்சியில் இருக்கான், நம்ம இப்போதைக்கு பணத்தை வச்சுட்டு இந்த பிரச்சனையை டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு கதிர் முடிவு பண்ணார்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் நினைக்கிறீங்க கதிருக்கு இந்த உண்மை தெரிஞ்சு பண்ணுறாரா, இல்லை என்ன நடந்தாலும் பரவாயில்ல யார் எடுத்தாலும் பரவாயில்ல என் ஒய்ஃபை நான் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணார் நினைக்கிறீங்களா, காதலில் மட்டும் பண்ணாரா, இல்லை தம்பி மேலே இருக்க பாசத்தையும் சேர்த்து வச்சு குடும்ப பிரச்சனையை நம்ம ப்ராப்பராக நம்ம சரி பண்ணிக்கலாம் நினச்சி பண்ணியிருப்பாருன்னு தோணுதாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கூடவே பாண்டியன் சோசி இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வாரமாக மாறி இருக்க மாதிரி நீங்களும் நினைக்கிறீங்களா, இப்போ நல்லாயிருக்கு முன்னே விட பரவாயில்லைங்க அப்படின்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.